ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்பு அனைவரும் என்னை அவாய்ட் செய்தார்கள் அப்படின்ட்டு அறந்தாங்கி நிசா கண்கலங்கி பேசிய ப்ரமோ வெளியாகி வைரலாகி வருது அனைவரையும் சிரிக்க வைக்கும் நிசாவுக்கே இந்த நிலைமையா அப்படின்ட்டு அறந்தாங்கி நிஷா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் கருத்துக்களை தெரிவித்துட்டு வராங்க இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அறந்தாங்கி நிஷாவை பற்றி தான் நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலமாக என்ட்ரி கொடுத்தவர் தான் அறந்தாங்கி நிஷா பெண்களுக்கு காமெடி சாத்தியமாகுமா அப்படிங்கிற கேள்வியை உடைத்து அதை திறன்பட செய்து சாதித்து காட்டினார் நிஷா அது மட்டும் இல்லாமல் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் கிடைத்த பிரபலத்தின் மூலமாக தான் நிஷாவுக்கு சினிமா வாய்ப்பும் அதிகமாகவே கிடைத்தது விஷால் நடித்த இரும்புத்திரை நயன்தாரா நடித்த கோலமாவு கோகிலா தனுஷ் நடித்த மாரி இரண்டு போன்ற படங்களில் நடித்திருக்கின்றாங்க அறந்தாங்கி நிஷா அது மட்டும் இல்லாமல் கலக்கப்போவது யாரு சீசன் ஐந்தில் அதாவது ரன் அப் பட்டத்தை கைப்பற்றினார் அறந்தாங்கி நிஷா பின்னர் விஜய் டிவியில் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க ஆரம்பத்தில் கலக்கலப்பாக இருந்த நிஷா அர்ச்சனாவின் வரவிற்கு பிறகு சர்ச்சையில் சிக்கினாங்க அது மட்டுமல்லாம இந்த நிலையில விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபலங்களை வைத்து பிபி ஜோடிகள் என்ற நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகி வருது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வனிதா ஆடிய டான்ஸ் பற்றி ரம்யா கிருஷ்ணன் மற்றும் நக்குல் விமர்சித்தது பிடிக்காமல் ஷோவிலிருந்து வெளியேற்றினார் வனிதா தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் அப்படின்னும் அவர் சண்டை போட்டார் இதனால் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் வனிதாக்கிடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது அதன் பிறகு வனிதா பிபி ஜோடிகள் செட்டிலிருந்து வெளியேற்றினார் பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியின் ஆரம்பமே வனிதாவால் அமர்க்கலமானது அப்படின்னு தான் கட்டாயம் நாம் சொல்லணும் அது மட்டுமல்லாமல் இதில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் பஞ்ச் கேம் விளையாடிருக்காங்க இதில் தன்னை பற்றி பரவும் நெகட்டிவ் விமர்சனங்களை சொல்லி அதை பஞ்ச் குத்து வேண்டும் தற்போது இன்று அதாவது வெளியாக இருக்கக்கூடிய பிபி ஜோடிகள் ப்ரமோ வெளியாகி இருக்குது அதில் ஒவ்வொருவராக வந்து நெகட்டிவ் கருத்துக்களை சொல்லி குத்துகின்றாங்க உமா ரியாஸ்கானின் மகன் ஹாரிக் கூறும்போது இந்த நிகழ்ச்சியில் நீ ஏன் போகிற உனக்கு எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தகுதி இருக்கா இல்லையா என்று கூறி அவருடைய வருத்தத்துடன் சொல்லி அந்த பஞ்சியும் செய்திருக்காரு இதையடுத்து பேசிய அனிதா சம்பத் உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் ஏன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனிதா சம்பத்தும் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவித்தாங்க இதையடுத்து பேசிய அறந்தாங்கி நிஷா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு எனக்கு நெருக்கமானவங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் நான் ஒரு லூசு மாதிரி சுத்திட்டு இருந்தேன் என்னை பற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்கள் வந்தன பலர் என்னை கேலி செய்தும் கிண்டல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் செய்கின்றாங்க இந்த ப்ரமோ ரசிகர்களிடையே சற்று யோசிக்க வைத்திருக்கு சிரிச்சு சிரிச்சு பேசும் நிசாவுக்கே இந்த நிலைமையா அப்படின்னும் பாவோம் எனவோ நீங்க பாஸ் நிகழ்ச்சிக்கு போனதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரசிகர்கள் தனதுடைய கருத்துக்களையும் தெரிவித்துட்டு வராங்க விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியின் நான்காவது சீசன் ஜனவரி மாதம் தான் நிறைவடைந்தது இந்த சீசன்ல ஆண் போட்டியாளர்களை விட பெண் போட்டியாளர்கள் தான் மிகவும் விமர்சிக்கப்பட்டாங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா அர்ச்சனா ரம்யா பாண்டியன் அனிதா சுசித்ரா சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போட்டியாளர்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் பெரிதும் சமூக வலைதளத்தில் விமர்சிக்கப்பட்டாங்க அவர்களை விமர்சிப்பதோடு மட்டுமல்லாம அவர்களை குடும்பத்தினர் கூட கேலி செய்து மற்றும் ட்ரோல் அப்படிங்கிற பெயரிலையும் அதிகமாக விமர்சித்தாங்க இதனால் ஒரு சில போட்டியாளர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் போட்டிகளில் கூட பங்கேற்கவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற சீசன்களை விட இந்த சீசனில் தான் எக்கச்சக்க விஜய் டிவி பிரபலங்கள் கலந்து கொண்டு இருக்காங்க அதிலும் ஷிவானி ஆஜித் ஆகியோர் எல்லாமே பொத்தி பொத்தி காப்பாற்றிய பிக்பாஸ் விஜய் டிவியில் பிரபலங்களான ரியோ நிஷா கேப்ரிலா ஆகியோர்கள் இவர்கள் அர்ச்சனாவுடன் சேர்ந்து லவ் பெய்ட் என்ற குழுவையும் ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த குழுவில் இருந்த யாரும் டாப் இரண்டு இடங்களில் பிடிக்கவில்லை என்பது ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் அதிலையும் அர்ச்சனா மற்றும் நிஷா செய்த அன்பு பஞ்சாயத்து பலரையுமே காண்டாக்கியது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டில் இருந்தவரை அர்ச்சனா மற்றும் நிஷாவின் பல செயலை பலரும் சமூக வலைத்தளத்தில் கேலி செய்து வந்தாங்க மேலும் இதை பல்வேறு மீம் கிரியேட்டர்களும் கலாய்த்திருந்தாங்க அதே போல அர்ச்சனா உள்ளே இருந்தபோது நிஷாவிடம் அன்பு ஜெயிக்கணும் நம்புறியா அப்படின்னு ஆவேசமாக கேட்ட வீடியோ கூட அந்த சமயத்தில் கேலி கிண்டலுக்கு உள்ளானது அப்படின்னு நாம சொல்லலாம் அர்ச்சனா வெளியேற்றத்திற்கு முக்கிய காரணமே அவரது ஒருவரான அன்பு ஸ்ட்ரேட்டர்ஜி தான் அப்படின்னு பலரும் கூறி வந்தாங்க சமூக வலைத்தளத்தில் இதே விஷயத்தை குறிப்பிட்டு பலரும் அர்ச்சனா மற்றும் நிஷாவை கேலி செய்து வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் நிஷா ஒரு சில விஜய் டிவி நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க இப்படி ஒரு நிலையில விஜய் டிவியில் விரைவில் துவங்க இருக்கும் பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்காங்க அப்படி ஒரு நிலையில பிக் பாஸ் ஜோடிகள் செட்டில் இருந்து நிஷா புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க அதில் பிக்பாஸில் இருந்ததை விட படு ஸ்லிம்மாக இருக்கின்றாங்க நிஷா அவர்கள் பிக் பாஸ் ஜோடிகள் பஞ்ச் கேம் உனக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட ஷாரிக் பிக்பாஸுக்கு பின்னர் பழகுவாங்களே என்கிட்ட சரியாக பேசலை கலங்கிய அறந்தாங்கி நிஷா அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் நெருங்கி பழகியவர்கள்தான் தன்னை ஒதுக்கியதாகவோ அறந்தாங்கி நிஷா பேசும் ப்ரமோ வீடியோ வெளியாகி வைரலாகிருக்கு அது மட்டுமல்லாமல் விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் சின்ன திரைக்கு வந்தவர் தான் அறந்தாங்கி நிஷா பட்டிமன்ற பேச்சாளரான நிஷா கலக்க போவது யாரு சீசன் ஐந்தில் கலந்து கொண்டு இரண்டாம் இடமும் பிடித்தாங்க நிஷாவின் காமெடியான பேச்சும் அதிரடியான நடவடிக்கைகளும் தான் ரசிகர்களை ஈர்த்தது பின்னர் விஜய் டிவியில் கலக்கல் சாம்பியன்ஸ் ராமர் வீடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் நிஷா கலந்து கொண்டாங்க நிஷா இரும்புத்திரை திரை கோலமாவு கோகிலா மாரி இரண்டு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்திருக்காங்க குக் வித் கோமாலி மற்றும் மிஸ்டர் அண்ட் மிஷஸ் சின்னத்திரை ஆகிய நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் நிஷா இருந்து வராரு நிஷா கமலஹாசன் தொகுத்து வழங்கிய விஜய் டிவியின் ஹிட் ஷோவான பிக் பாஸ் சீசன் நான்கில் போட்டியாளராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அவரது சில நடவடிக்கைகள் ரசிகர்களால் விமர்சிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அனைத்து சீசன்களிலும் கலந்து கொண்டவர்களை கொண்டு பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சி நடத்தி வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக ராஜமாதா ரம்யா கிருஷ்ணனும் நக்குலும் இருக்காங்க நிசா தாடி பாலாஜியுடன் ஜோடியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராங்க நிகழ்ச்சியில் நாளுக்கு நாள் நிஷாவின் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருந்து வருவதாக நடுவர்கள் பாராட்டி வராங்க அது பிக் பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியின் இந்த வார எபிசோடில் பஞ்ச் கேம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ப்ரமோ வெளியாகி இருக்கு ஒவ்வொரு போட்டியாளரும் அவர்களை பற்றிய வரும் எதிர்மறையான விமர்சனங்களை சொல்லி பஞ்ச் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் இதில் உமா ரியாஸ் கானின் மகன் ஷாரிக் இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி சில பேர் நீ ஏன் போற உனக்கு எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்துடன் பஞ்ச் வைத்தார் அது மட்டும் அடுத்ததாக அனிதா சம்பத் சொல்லும் பொழுதும் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை இன்னொரு பையன் உன்னை தூக்குறான் உங்கள் வீட்டில் எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஷாரிக் என் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அறந்தாங்கி நிஷா பேசுகையிலேயும் என் கூட நெருக்கமாக பழங்குனவங்க தான் நான் பிக்பாஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்போ என்கிட்ட சரியாக பேசலை நான் லூஸு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ அந்த கேரக்டர் எல்லாம் தூக்கி எறிகிறேன் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட வருத்தத்துடன் பஞ்ச் விட்டார் எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய நிஷாவுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டும் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வராங்க இந்த பிபி ஜோடிகள் ப்ரமோ இப்போது வைரலாகி வருது இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பிபி ஜோடிகளில் நடிக்க இருக்கக்கூடிய போட்டியாளர்களான நிஷாவை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது போன்ற ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க